நாடு முழுவதும் கொரோனா தொற்றின் தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 3வது நாளாக 2 லட்சத்திற்கும் கீழ் குறைந்துள்ளது. தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் 91.25% அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 1,65,553 பேருக்கு புதிதாக வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. ஒரே நாளில் 2,76,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். இதனால் நோய் தொற்றிலிருந்து குணமடைபவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,54,00,000 தாண்டியுள்ளது. இத்தொற்றினால் கடந்த 24 மணி நேரத்தில் 3,460 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது சுமார் 21 லட்சம் பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குணமடைவோரின் எண்ணிக்கை பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையை விட தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த 17 நாட்களாக குணமடைவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பரிசோதிக்கப்படுபவர்களில் தொற்றால் பாதிக்கப்படுவோரின் சதவீதம் கடந்த 6 நாட்களாக 10% கீழ் குறைந்துள்ளது. இன்று இது 7.58% உள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதுவரை 21,20,66,614 பேர் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். நேற்று மட்டும் 30,35,749 பேர் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். இவர்களில் சுமார் 26 லட்சம் பேர் முதல் டோஸ் தடுப்பூசியும் சுமார் 4 லட்சம் பேர் இரண்டாவது டோஸ் தடுப்பூசியும் செலுத்திக் கொண்டனர். தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை மொத்தம் 87,96,133 பேர் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர். புதுச்சேரியில் 2,63,441 பேர் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.